சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி ப்ரதாதாரம் வந்தேஹம் கருணாயகம் நமோ வராஹபதயே நமோ கணபதயே நம ப்ரமதபதய நமஸ்தே ஸ்துலம்போதராய ஏகதந்தாய விக்ன விநாசினே சிவசுதாய வரதமூர்த்தயே நமோ நம அரணம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ விற்றுவேல் முருகனுக்கர ஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் ஐயர். இன்றைய தினம் எப்பவுமே மாசத்துல முதல் நாள், இந்த மாதம் முழுக்க எனக்கு நல்லா இருக்கணும், இந்த மாதம் முழுக்க எனக்கு வெற்றிகரமான நாளா இருக்கணும், நிறைய விஷயத்த இந்த மாதத்துல நான் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒவ்வொருத்தருக்கா இருந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் சிரமப்பட்ட காலங்கள் நமக்கு நினைப்பு இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி சிரமப்படக்கூடாது, ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ளே தோணும். சிரமப்பட்டுன்னு இருக்கும் பொழுது நம்ம நன்னா இருக்கிறத நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய சிரம காலம் இன்னும் ஜாஸ்தியாக மாறும்னு சொல்லுவாள். இதெல்லாம் மறக்கிறதுக்கு, மனதை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு, எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மயில், அந்த மயில் வந்து வர மக்களெல்லாம் பார்க்குது, வரவங்கள்லாம் அந்த மயிலை சுற்றி சுற்றி பார்க்குறா. ஆஹா, மயில் அழகாக இருக்கே, அழகாக இருக்கே, அழகாக இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாராம். அப்போது அந்த பக்கம் ஒரு காக்கா வந்து அந்த காக்கா பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு, மயில் வந்து அழகாக இருக்கு, எல்லாரும் ரசிக்கிறா, ஆனால் நம்மளை யாருமே ரசிக்கிறது இல்லைன்னு சொல்லித்தான். அப்போது அந்த மயில் சொல்லித்தான், நீ எல்லாரும் ரசிக்கிறான்னு சொல்கிற, எல்லாரும் என்னை பார்க்குறான்னு சொல்கிற, ஆனால் என்னை ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு அடைச்சிருக்காங்க. நான் எவ்வளோ அழகாக இருந்தாலும் எனக்குன்னு தேவையானதை நான் என்றைக்கும் போய் என்னால் எடுத்துக்க முடியல. ஆனால் இறைவன் உனக்கு கொடுத்த வரம் பாரு, நேர நேரத்துக்கு சரியான சாப்பாடு இருக்குது, எங்கே வேணுமோ போய் நீ சாப்பிட்டுக்கலாம், அமாவாசைனா போய் சாப்பிட்டுக்கலாம், சனிக்கிழமைனா உனக்கு சாப்பாடு வந்துடுறது, யாராவது வீட்டில் சிராதம் சொன்னால் உனக்கு சாப்பாடு வந்துடுறது, இந்த மாதிரி சந்தோஷம் இருக்கேன்னு சொன்னான். இப்போ குயில் போய் சொல்லித்தான், இவங்க ரெண்டு பேருக்காவது பரவாயில்ல, நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும், என்னை இதுலேயே எடுத்துக்க முடியாது, அதுலேயே எடுத்துக்க முடியாது, நான் பாடுறது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு, திருப்பி பாடுவாளே தவிர எனக்குன்னு யாரும் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னாங்க. நிறத்திலையும் பார்க்கறதுக்கு பல பேர் வெறுத்தாலும் தனக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள்லாம் பூர்த்தியாகுது. ஆனால் எல்லாம் இருந்தும் இந்த மயிலுக்கு தன் எண்ணங்கள் பூர்த்தியாகலை. ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது இவா நன்னா இருக்கா, இவா நன்னா இருக்கா, நம்ம ஏன் இப்படி இருக்காங்கிற பல்வேறு எண்ணங்கள் இருக்கும். அது இல்லை, அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிற கஷ்டம் அவங்கவுங்களுக்கு இருக்க தான் செய்யும். இதெல்லாம் தாண்டி வெளியில் வரணும். பெரிய பெரிய பாரங்களை மனசில் நினச்சிக்கப்படாது. நல்லதை சத்காரியங்களை மனசில் நினச்சிட்டோம்னா கெட்டதுக்குண்டான சிந்தனைகளே மனசில் வராது. இதை ப்ராக்டிஸ் பண்ண நிறைய மாற்றங்கள் ஏற்பட கொடுக்கும். இதுதான் வேத வாழ்க்கை. ஆக இன்றைய தினத்துக்குண்டான ஒரு சிறப்பான விஷயத்தை நம்ம பார்த்தோம். இன்றைய நாள் எப்படி இருக்குது, நாளுக்குண்டான முக்கியத்துவம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். 1/2/2020 ஸ்ரீவிகாரிவரிடம் தை மாதம் 18 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. மாலை 6:59 வரை பின்பு பரணி. இன்றைய திதி சப்தமி. மாலை 3:58 வரை பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம். உத்திரம் ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:30 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு தேதி முதல் தேதி அஸ்வின் நட்சத்திரம் முடிஞ்சு பரணி நட்சத்திரம் வருது. இந்த மாதம் செல்வ செழிப்போட யாருக்கெல்லாம் கடன் தீரணமோ அந்த தீர்க்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். நினைச்ச காரியம் வெற்றியாகும். உடல் ரீதியான உபாதை இருக்கிறவாளுக்கு மாற்றங்கள் உண்டு. இந்த நட்சத்திரம் மருத்துவத்துக்குண்டான நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரங்கிறது. ஆக விசேஷமான நட்சத்திரம்னு சொல்லுவா. இன்னைக்கு எல்லாரும் நிறைய காரியங்கள்லாம் மனசில் வச்சுட்டு இருப்பேன். இந்த மாதம் எனக்கு இப்படியாவது நல்லா வெற்றிகரமாக முடியணும், நிச்சயமாக வெற்றிகரமாக முடியறதுக்குள்ளான அற்புதமான மாதமாக இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து, இந்த நட்சத்திரம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குள்ளான பலாபலன்களுக்கு எப்படி பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கப்போம். மேஷராசி என்பர்களே, பணம் உண்டு, இந்த தினத்தில் வரவுகள் தேடி வரும், வியாபார விஷயங்கள்லாம் அனுகூல்யம் உண்டு, நிறைய தடைகள் இருந்தாலாம் போகும், மனதில் ஒரு திருப்தியான சூழ்நிலையோடு ரொம்ப நாள் மனதளவில் இருந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல மாற்றங்களுக்குரிய அற்புதமான நாள். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில காரியங்களில் அப்பப்போ மனசில் சங்கடம் வரும், அதையும் தாண்டி நிறைய முயற்சி பண்ணுவேல் வெற்றியாகும். இவாட்டெல்லாம் நம்ம பேசணுமா பாரு,
நமக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லையே அப்படிங்கிற சில யோசனைகள் இருக்கும். இருப்பினும் நம்ம காரிய ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட செயல்படுவேன். பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கவா, எலக்ட்ரீஷியனா இருந்துட்டு இருக்கவா, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையான முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மேஷராசி என்பவர்களுக்கு விநாயக பெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பவர்கள் பரிசிலிருந்து குவியக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறவா, கல்யாண நாளா இருந்துட்டு இருக்கிறவா, அவளுக்கெல்லாம் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் உண்டு. ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணம் வரும், லோன் எதிர்பார்த்தேன் அந்த லோன் கிடைக்கிறது, இது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். விடாமுயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். சில சமயங்கள்ல மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் இதெல்லாம் தீருமா நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் ரொம்ப அழகா தீர்ந்து சகோதர சகோதரருக்கு வேலை, தொழில், திருமணம், படிப்பு போன்ற எல்லா காரியங்களுக்கும் நீங்க கூட இருந்து கவனிச்சுப்பீங்க. நம்ம இவ்வளவு பார்த்துருந்தாலும் நமக்கு கெட்ட பேர் வர்றதுன்னு அப்பப்போ சிந்தனைகள் இருக்கும். யாரும் புரிஞ்சுக்கல, எல்லாரும் பணத்துக்காக தானே நம்ம கிட்ட பேசுறா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மனசுல தோணும். இருப்பினும் ரிஷபராசி அன்பர்கள் மனதளவில் இதெல்லாம் தோணினாலும் அடுத்த 10 நிமிஷத்தில் மறந்துடுவேன். உங்களுடைய கோபமே 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் அவன் மேலே பெருசாக இருக்காது. அடுத்து என்ன, அடுத்து என்னங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே போகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, ரிஷபராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, நன்மை நடக்கக்கூடிய அற்புதமானங்கள், நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சிலதெல்லாம் நீங்கள் போனால் தான் அந்த காரியம் வெற்றிகரமாக இருக்கும். லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க, இரும்பு சம்மந்தமான ஹோல்சேல் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பல்பு சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நிறைய வருமானங்கள் வரும். இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருது, கும்பாபிஷேக பணிகள்லாம் எடுத்து பார்க்குற, கோயிலில் ட்ரஸ்டியாக இருந்துட்டு இருக்கிறவா, அதுக்குண்டான முக்கியமான வேலைகள்லாம் எடுத்து பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம். நிறைய காரியங்கள்லாம் நீங்கள் மனசில் வச்சுருப்பேல் கனவுகள், அந்த கனவுகள் ஒவ்வொன்றாக பலிதமாகும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, கடகராசி நேயர்களே, நல்ல நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள்லாம் நடக்கும். கூட்டு பிரார்த்தனை உங்களுக்கு நிறைய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நீ வீட்டில் பஜனை சம்பந்தம், வீட்டில் ஏதேனும் விசேஷங்கள் வச்சுருக்கோம், வீட்டில் ஏதேனும் நிச்சயதார்த்த சீமந்தத்தை பற்றி உட்காந்து பேசின்னு இருக்கிறவாளுக்கலாம் ரொம்ப அருமையான பலன்கள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. காலை வேலைகளில் சில நபர்கள் நம்பி பணத்தை கொடுக்கறத ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சில நேரம் உடல் ரீதியான உபாதைகள் அடிக்கடி இருந்துன்னு இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மைக்ரேட் ஆனோன்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. கடகராசி என்பவர்கள் பாஸ்போர்ட் சம்பந்தமா, விசா சம்பந்தமா, டாக்குமெண்ட் சம்பந்தமா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்கள், சிம்மராசி நேர்கள் நிறைய காரியத்துல வெற்றி உண்டு, அமோகமான பலன்கள் உண்டு. அரசியல் இருந்துருக்கிறவா, ஒரு பெரிய கம்பெனியில சிஇஓவா, டைரக்டரா, முதன்மையான பொறுப்பில் இருந்துட்டு இருக்கிறவா, மேனேஜிங் போஸ்டிங்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, சூப்பர்வைசிங் போஸ்டிங்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்திலேருந்து இடம் மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அருமையான தினம். நிறைய விஷயங்கள் பணத்தினாதான் எனக்கு கஷ்டங்கள் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ண முடியுமா, நிச்சயம் சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, துணி சம்பந்தமாக, கார்மெண்ட் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் இந்த தினத்தில் வராக்கடன்கள்லாம் வந்து தீரக்கூடிய நல்ல நாள். ஆனால் உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்திற்கு இன்றைக்கி இரவு நேர பிரயாணம் வேண்டாம். யாராவது உங்கள் நட்சத்திரத்தை சார்ந்திருந்தவா வாட்ட உட்காந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணுறது, இல்லை வாக்குவாதங்கள் பண்ணுறத அறவே தவிர்த்துக்கணும். வாகனத்தில் வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கணும். வீட்டில் வரக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுத்தால் தப்பே கிடையாது. ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்றுட்டு நான் அதுக்காக வேண்டி நான் சுற்றின்னு இருக்கேன், தப்பு கிடையாது. இருப்பினும் ரிஸ்கான விஷயங்களை எடுத்து பண்ணுறத இன்றைக்கி உத்தரம் அஸ்த நட்சத்திரத்திற்காக வேண்டாம். சித்திர நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை அருமையான பாக்கியங்கள்லாம் உண்டு. இன்றைக்கி சிங்கராக இருந்துட்டு இருக்குவா, கொரியோகிராஃபராக இருந்துட்டு இருக்குவா, சினிமா சம்பந்தமான துறைகள் இருந்துட்டு இருக்குவா, பாஸ்போர்ட் விசா சம்பந்தமாக வெளிநாடுக்கு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில்
கன்னிராசி என்பர்களுக்கு வியாபார விஷயங்கள் அனுகூல்யம் உண்டு, வராக்கடன்கள் வந்து தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று. இதில் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு, அமோகமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேர்கள், சுபமானது. நிறைய விஷயங்கள்லாம் கனவுகள்லாம் பலிதமாகும். சில நேரம் அப்பா அம்மாவுக்கு எதிர்த்து சில காரியங்கள் பண்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எனக்கு இது பிடிக்கும், அவளுக்கு இது பிடிக்கல, அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை மனு போய்க்கும். நமக்கு பிடிக்கிறது பிடிக்காதுங்கிறது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது சரி எது சரியில்லைங்கிறது தெரிஞ்சுக்கும். ஒரு கம்பெனி இண்டஸ்ட்ரியை வச்சுருக்கான், ஃபவுண்ட்ரி வச்சுருக்கிறவங்க, எலக்ட்ரானிக் சம்பந்தமான கூட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் உண்டாகக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். கோசாலைக்கு போயிட்டு வர்றது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் துளாராசி என்பவர்களுக்கு. வியாபார விஷயங்கள்ல முந்தி மாதிரி இல்லை சார், இப்போ கொஞ்சம் டல்லா இருக்கு. இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆன்மீக தகவல் இருக்கக்கூடிய லக்ஷ்மி பூஜையெல்லாம் எடுத்து பண்ணலாம் போதும். துளாராசி என்பவர்களுக்கு நிறைய காரியங்கள் நடக்கும். வயசான வாழ கூட மாட இருந்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, மனதில் நினைத்த காரியத்தை செவ்வனே நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம். விருச்சிகராசி அன்பர்களே, அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நிறைய விஷயங்கள், நம்ம ஜெயிப்போமா ஜெயிப்போமா ஜெயிப்போமாங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல வரும், அந்த சந்தேகமே வேண்டாம், நிச்சயம் ஜெயிச்சிடும். அமோகமான வெற்றி உண்டு. பல பேர் உங்களை விட்டு போனாலும், பல பேர் உங்ககிட்ட நெகட்டிவா பேசினாலும், உங்க மனசுல இருக்கக்கூடிய உறுதியான திடகாத்திரம் பல விஷயங்களை ஜெயித்து காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் எட்டி கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்காக பாடுபட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், குழந்தைகளுக்கு நல்ல வெற்றி, ஆன்லைன் சம்பந்தமான துணி சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, பொட்டிக் வச்சுருக்கவா, ஃபேஷன் டிசைனிங் படித்தவங்களே, அதே மாதிரி பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். கான்ட்ராக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். பில்டிங் சம்பந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. சில நேரம் ரொம்ப வெயிட்டான, நம்மளுக்கு தாங்க முடியாத வெயிட்டான பொருட்களை அறவே தூக்கத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விருச்சிகராசி அன்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. தனுராசி அன்பர்கள், ரொம்ப அற்புதமான நாள். சொந்த பந்தங்கள்லாம் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு எதுவும் தேவைன்னா உங்களுக்கு தேவையோலே அவளுக்கு முதன்மையா பார்த்துடுவேன். நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆனா நம்மளுக்கு பாராட்டுதெல்லாம் பேசுறது கிடையாது, நம்மளுக்கு மனசார யாரும் பேசுறது கிடையாது, வெளியில எல்லாம் மதிப்பு இருக்கு, வீட்டுல மதிப்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள் மனசுல இருந்துட்டு இருக்கும். அப்படி இல்லை, கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ரெகக்னேஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல நினைச்சுட்டா போதும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தனுராசி என்பவர்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கொடுக்கும். யாருக்கையாவது நீங்க உதவி செஞ்சல் அப்படின்னு சொன்னா அதுல கவனம் தேவை. அவன் கொடுப்பாளா கொடுக்க மாட்டானு பார்த்துட்டு கொடுக்கறது நல்லது. இன்றைய தினத்துல உங்களுடைய வேலைகள்லாம் விட்டு சொந்த பந்தங்களோ நண்பர்களோ யாரா வந்தானா அவளுக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுப்பேன். திடீர்னு ஒரு நல்ல காரியங்கள்னா நீ காதுல கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாருக்கானும் தூரத்துல அவளுக்கு உடம்பு செல்ல அவளுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னு சொன்னா இங்க அப்பப்போ மனசுல பதட்டங்கள் ஏற்படும். தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, நவக்கிரக வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகர ராசி என்பர்கள், ரொம்ப 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 கவனமா ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுவேன். யாருக்கும் நம்மளால கெட்ட பேர் வரப்படாது, யாருக்கும் நம்மளால ஒரு விஷயம் கெட்டதா நடக்கப்படாது. முடிஞ்ச வரைக்கும் நல்லதா தான் பண்ணணும், அவளுக்கு உதவி தான் செய்யணும். உங்க வார்த்தையை கேட்டுட்டு அவள் மேல வந்துடுவான். அப்படி வந்துட்டு நமக்கு ஒரு மதிப்பே தெரிவிக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். முந்தியோடைய வியாபாரங்கள் இப்ப கொஞ்சம் தடங்கள் இருக்கும். சில குழப்பங்கள்லாம் இருந்து கொஞ்சம் தெளிவாச்சு, திருப்பி குழப்பங்கள், திருப்பி தெளிவாகும். இந்த மாதிரி மாறுபட்ட சூழ்நிலைகள் அப்பப்போ வந்துட்டு போகும். என்ஜினியரிங் சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் உண்டு. வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். ஒரு அற்புதமான வாய்ப்புகள் வந்து தட்டி போய் எடுத்துன்னு கவலைப்படுவோம். இது சாத்தினாலும் இன்னும் அடுத்த கதவு உங்களுக்கு நிச்சயமாக திறக்கும். வெற்றிகள் காத்துட்டு இருக்கு. சினிமா சம்பந்தமான துறைகளில் உங்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தி. திருமண காரியங்கள் வெற்றி அடையும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அமோகமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மகரராசி அன்பர்களே. கும்பராசி நேர்களே, பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் உண்டு. அப்பப்போ உடல் ரீதியான உபாதைகள் இருந்துருக்கும். மற்றவா உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்வோம், ஆனால் நம்ம உடம்புல சில விஷயங்கள்னா அதை கவனித்து பார்க்க மாட்டோம். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. நிறைய லாங்குவேஜ் ஸ்கில்ல கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துருக்கும். நிறைய விஷயங்கள் சகோதர சகோதரிக்காக பண்ணணும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இந்த தினத்தில் பிரயாணம் மன திருப்தியும் வெற்றியும் தரக்கூடியதாக இருந்துருக்கும். உணவு சம்பந்தமான பழக்க வழக்கங்களை மாற்றணும். உடல் ஆரோக்கியத்துக்குண்டான விஷயங்கள் இத்தனை நாள் முக்கியத்துவம் கொடுக்கல, இனிமே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்சூரன்ஸ் சம்பந்தமாக, பேங்க் சம்பந்தமாக
நம்மளால விட்டு போன விஷயங்கள்லாம் எடுத்து இன்னைக்கு செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினத்துல உண்டு. இன்றைய தினம் கும்பராசி என்பவர்களுக்கு சினிமா சம்பந்தமான துறையில் டைரக்ஷன் ப்ரொடக்ஷன்ல இருந்துருக்க, ஃபினான்ஸ் சம்பந்தமா இருந்துருக்க வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. ரொம்ப நாள் தடங்களானது திருப்பி எடுத்து பண்ணுவேன், அது சக்சஸ் ஆயிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி என்பர்கள் ஆக்கப்பூர்வமா பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். திடீர்னு எதிர்பார்க்காத பெரிய பணவரவுகள் வரும், கனவுகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. வெளியூர் பிரயாணத்துக்காக காத்து காத்திருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமோகமா நடக்கும். திடீர்னு ஒரு விஷயத்த பிளான் பண்ணுவேன், அந்த விஷயத்துக்கு விட்டுவிட்டு வேற காரியத்தை எடுத்து பண்ணுவேன். ஏன்னா இதனால நமக்கு பிரயோஜனம் கிடையாது, இதனால நமக்கு பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவேன். சில நேரங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடித்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியா இருக்கு. நிறைய காரியங்கள் நல்ல காரியங்களா பண்ணிட்டு இருப்பேன், சில பேர் என்ன பண்ணினாவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவோம். செயல்பட்டா பட்டுட்டு போட்டோம். உங்களை பத்தி நல்லது பேசினாலும் சரி கெட்டது பேசினாலும் சரி, அது இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுங்க. ஆடிட்டிங் சம்பந்தமா ரொம்ப நாளா பெண்டிங் இருந்த விஷயங்கள்லாம் எடுத்து இன்னைக்கு பண்ணுவேன். பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தை எடுத்து பண்ணுவேன். நிறைய கஷ்டப்பட்ட வாளுக்கு நல்ல காலங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு. சில நேரம் எடுத்து வச்ச ஒரு பொருள் காணல, இங்கேதான் வச்சிருந்தேன் காணலன்னு திருப்பி நல்லா தேடி பார்த்தாலும் அங்கேதான் இருந்துட்டு இருக்கும். அப்போதைக்கு அந்த சந்தேகம் மட்டும் இருந்துட்டு இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு மீனராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஒரு குட் சைன், அதாவது செல்வத்தை ஏற்படுத்துறதுக்குண்டான ஒரு அற்புதமான முறைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நமக்கு வந்து வியாபார ஸ்தலங்கள்லயோ அல்லது வீட்லயோ முந்தியெல்லாம் பணவரம் வந்துடுச்சு சார், இப்போ என்னமோ கொஞ்சம் குறைபாடுகள் இருக்க, திருப்பி எனக்கு மேன்மைப்படுத்தணும், இதுக்கு என்ன பண்றது? ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, அது காப்பர் கிண்ணமா இருந்தால் ரொம்ப விசேஷம். அந்த கிண்ணத்தை எடுத்துட்டு 3 தடவை பஞ்சபாத்திர உத்திரன் எடுத்து ஓம் அச்சுதாயிரமாக அனந்தாயிரமாக கோவிந்தாயிரமாக அப்படின்னு போட்டுக்கோங்க. 2 மஞ்சள் அதுல போட்டுக்கணும், ஒரு ஏலக்காவை போட்டுக்கணும், காசு அதுல போட்டுக்கணும். அடுத்தது பார்த்துட்டோம்னா மஞ்சள் புஷ்பம் நிறைய அதுல வச்சுக்கணும். அந்த மஞ்சள் புஷ்பத்தை வச்சு விட்டு திருப்பி மேலே ஒரு காயின் வச்சு இல்லாத பணத்தை வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க. மகாலட்சுமியை மனசார வேண்டிட்டு சுவாமி படத்தில் வச்சுக்கலாம், பீரோவில் வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களில் வச்சுக்கலாம். என்னைக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு மதிப்பு கொடுக்குறீங்களோ உங்களை அது தேடி வரும்னு சொல்லுவோம். என்னைக்கு நீங்கள் பணத்துக்கு மதிப்பு கொடுக்குறீங்களோ அந்த பணம் உங்களை தேடி வரும், அதுதான் உண்மையும் கூட. மகாலட்சுமியை என்னைக்கு நீங்கள் ஆராதனை பண்ணுறளோ செல்வ செழிப்பு கூடி வரும். ஆக மகாலட்சுமியை மனசுல வேண்டிட்டு ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கணும். அந்த கிண்ணத்துல அச்சுதாயனமாக அனந்தாயனமாக கோவிந்தாயனமாக பஞ்சபாத்திர உத்திரணிலிருந்து 3 தடவை விட்டுக்கணும், அல்லது கொஞ்சம் நிறைய விட்டுனாலும் விட்டுலாம். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல ஏலக்காய் மஞ்சத்தூள் காசு சில்லற காசை போட்டுண்டு மேல மஞ்சள் புஷ்பத்தை, எனக்கு மஞ்சள் புஷ்பம் கிடைக்கல சுவாமி நான் என்ன பண்றது, மல்லிப்பூ போடலாம் ரொம்ப விசேஷம், அப்படி இல்லைன்னா வாசனை புஷ்பங்கள் போடலாம், அப்படி போட்டு விட்டு மேல நம்ம நோட்டா வைக்கலாம், அப்படின்னா காயினா வைக்கலாம், சந்தன குங்குமம் இட்டு மேல வச்சுடணும். வச்சு விட்டு அதுக்கு தூபம் காண்பிச்சு மகாலட்சுமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். எல்லாரும் கேட்கறதுதான் சார், அப்ப அந்த காசை என்ன பண்றது அப்படின்னு கேட்பான். இன்னைக்கு உபயோகிச்ச காசை நாளைக்கு எடுத்து நம்ம பிரயோஜனப்படுத்திக்கலாம், அடுத்த நாள் புது காயினா வைக்கணும், புதுசா வைக்கணும், புஷ்பங்களை மாத்தணும், அந்த தண்ணீரை செடிக்கு விட்டுடலாம், அந்த காயினை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி டெய்லி பண்ணி பாருங்க, நிறைய விஷயங்கள் மாற்றம் தெரியும். என்னைக்கு மகாலட்சுமி வரும்போது நம்ம பிடிச்சு வச்சுக்கிறோமோ, வரும்போது பணத்தை சேர்த்து வச்சுக்கிறோமோ, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் வெற்றி ஆகும். அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா இடத்துல பணத்தை போடுறது, நகையில பணத்தை போடுறது, ரொம்ப பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்த பண்ணுவா. இப்ப நமக்கு பொருட்கள்ல, அதாவது இன்னைக்கு வாங்க இன்னைக்கு அதிகமா இருக்கிற பொருள் நாளைக்கு கம்மியா இருக்கிற பொருள்ல நம்ம பணத்தை போட்டுருப்போம். அப்படி இல்லாத யூஸ்ஃபுல்லா இருக்கணும், பணம் நிறைய வரணும், அதற்காக உண்டான அற்புதமான வழிபாட்டு முறைகளை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோ, நன்றி.